இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, கஷ்டப்பட்டு லெசனை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஆனால் இதில் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து 10 + 10 + 10 இத்தனை மூணு வீடியோஸ் போட்டுக்கோம். மூணு வீடியோஸ்லேயும் வந்து ஒரு லெசனை ஃபுல்லாக முடிச்சோம். கம்ப்ளீட்டாக நம்ம லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாச்சு, லைன் பை லைன் பார்த்தாச்சு, ஓவரால் வியூஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், மீனிங்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு. காம்படிட்டிவ் டைப்பில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. எப்பொழுதும் சொல்கிற மாதிரி, 10th பசங்க வந்து ஷுவராக வந்து ரைடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஏன்னா ஏன்னா 10th எக்ஸாம் வந்துடுறீங்க, அப்படின்னா உங்கள் நீங்கள் எழுதி எழுதி பார்க்கணும். ஜஸ்ட்டு வந்து கதையை புரிஞ்சுக்கிறதோட எப்படி நீங்கள் வந்து இங்கிலீஷ் எழுதுறீங்கிறது முக்கியம். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீனிங்ஸை பார்த்துட்டு அப்புறம் வந்து இப்போ இந்த என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆத்தரை பற்றி பார்த்துப்போம். லைம் ஆஃப் லாட்டி, இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலஸ்ட். பொதுவாக வந்து இப்போ நேஷ்னாலிட்டி என்னன்னு கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து சப்போஸ் இவர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக அதை பண்ணியிருந்தாருன்னா, எக்ஸ்ட்ரானரியாக அதை பண்ணியிருந்தாருன்னா அப்போ வந்து என்னென்னா அதிகம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பொதுவாக இங்கிலீஷ் அமெரிக்கன்னா நமக்கு தெரியும், இங்கிலீஷ் அமெரிக்கனில் தான் மாற்றி மாற்றி வருவாங்க. இது வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஐரிஷ்காரர் வந்து ஒரு புக் எழுதுகிற அளவுக்கு இருக்கிறாரு, அதனால் இவர் ஒரு நேஷ்னாலிட்டி கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் இயர் வந்து இவர் எந்த செஞ்சுரி அப்படின்னு கேட்கலாம். கிட்டத்தட்ட என்ன 20th century தான், 1896 to 1984. இவர் ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், லைம் ஆஃப் லாட்டி ஏதோ ஒரு போயமோ அதுலேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த இயர் நாவல் இருக்குது, ஏன்னா 4 வருஷத்துக்கு கீழே 4 வருஷத்துக்கு இங்கே அதிகம் நம்ம பார்த்தோம். இது கிட்டத்தட்ட என்னென்னா 1900 to 1980, 4 வருஷத்துக்கு கம்மியாக இருக்குது, இங்கே 4 வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். 1896 to 1984 முக்கியமானது என்னென்னா, இவர் வந்து ஒரு ஐரிஷ் அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்டில் வந்து இருந்திருக்காரு. எங்கே இருக்காருன்னா, நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் கலிட்டாங்கிறது தான் அவரோட ஊருன்னு நினைக்கிறேன். எக்ஸ்க்ளூசிவ்லி என்னென்னா, இவர் வந்து என்னென்னா நிறைய புக்ஸும் வந்து இங்கிலீஷ்லேயே எழுதியிருந்திருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து ஐரிஷ் லாங்குவேஜ்லேயே எழுந்திருந்திருக்காரு. ஸோ கம்ஃபர்டபுளான லைஃப் தான் வாழ்ந்திருக்காரு நமக்கு தெரியுது. நேச்சரஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே அதோட ஃபீலிங் அப்படியே வந்து இது பண்ணியிருந்திருக்காரு. சின்னோண்டு ஒரு கான்செப்டு, அதையும் வந்து இவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருந்திருக்காருன்னா நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸோ மெயினாக வந்து என்னென்னா, 2 இயர், அப்புறம் ஐரிஷ் நாவலஸ்ட், அப்புறம் வந்து என்னென்னா இவர் என்ன கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்டு வந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நார்மலான மெம்பரில் ஒரு ஃபவுண்டராக வந்திருக்காரு நமக்கு தெரியுது. சரி, நம்ம பார்த்துருந்துருப்போம் லெஜ்ன்னா என்னென்னா, அதாவது இந்த விண்டோவில் ஓரத்தில் இருக்க ஷெல்ஃப் இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க, லெஜ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன, ஏன் இந்த லெஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த யங் சீக்கள் வந்து என்னென்னா அந்த ஓரத்துலேயே வந்து நின்று இருக்கும், அந்த ஷெல்ஃப் மாதிரி ஏரியாவில், அந்த ஹில்ஸில் இருக்க அந்த ஓரத்தில் இருக்க அந்த ஷெல்ஃபில் தான், ஷெல்ஃப் மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து அங்கே தான் வந்து அது பிறந்திருக்கும், அதுதான் லெஜ் லெஜ்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷ்ரில்லி, ஷ்ரில்லின்னா என்னது அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஒரு இந்த உமன்ஸ் வாய்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் ஷ்ரில், அப்படியே பயங்கரமாக ஐ பிச் சவுண்டில் பேசிக்கிட்டு அப்படின்னு பேசுகிறதான் வந்து என்னென்னா ஷ்ரில்லிங் வாய்ஸு, அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஷ்ரில்லிங்கிறது என்ன, ஒரு அட்வெர்ப், எப்படி பேசினாங்கன்னா ஷ்ரில் பண்ணிக்கிட்டே பேசினாங்க, மன மனம் மனத்துக்கிட்டே பேசினாங்க அப்படின்னு, அதான் அட்வெர்ப் பேஸ் பண்ணியிருக்காங்க. இயரிங்னா என்னென்னா ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ், அது வந்து நம்ம இதில் என்னன்னு சொல்லுவோம்னா கெண்டன்னு நினைக்கிறேன், கெண்டை. ஓகேங்களா? கெண்டை மீன், அதுதான் சொல்லிப்போம், ஒன் டைப் ஆஃப் கெண்டை தான். டிவோ, டிவோனா என்னன்னா ஈட் ஈஸ் சம்திங் அண்ட் ஈகர்லி. அவங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்கன்னா, அந்த அவனோட யங் பிரதர் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, ஒரு இந்த இயரிங் ஃபிஷ்ஷை பிடிச்சி டிவோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருந்துருப்போம், அதாவது ஈட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கேக்கல்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் நாய்ஸ் மேட் பை சீகல், அதாவது யூஸ்வலாக அந்த சீகல் மேக் பண்ணுறது நாய்ஸ் இல்லை, என்ன சொல்ல கேக்கல், என்ன என்ன சொன்னால் கொக்கோ கொக்கோன்னு கத்துறதுல அதான் கேக்கல் சவுண்ட், ஒரு கேக் சவுண்ட் மேக் பண்ணுது. மக்கீரல்லாம் என்ன டைப் ஆஃப் ஃபிஷ்னா கெளுத்தின்னு நான் பார்த்தேன், a sea fish with a strong taste often used as a food. இல்லை ஸோ இதுவும் ஒரு சீ ஃபிஷ், ஸ்ட்ராங் டேஸ்ட் ஆஃபன் யூஸ் அஸ் ஃபுட். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ராங் டேஸ்ட் உள்ள ஃபுட். இதை எங்கே யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த ஓல்டு மக்கீரல் வந்து கொஞ்சோண்டு இருந்திருக்கும், அந்த ட்ரைட் ஃபுட் வந்து மக்கீரல் வந்து பார்த்துருந்துருப்போம், அதில் பார்த்துருந்துருப்போம். அந்த சீக்கள் வந்து அந்த கொஞ்சோண்டு வந்து மக்கீரல் இருந்திருக்கும், ட்ரைட் மக்கீரல் அந்த லைனில் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அத்தனை நான்
choose something repeatedly. So வந்து என்னன்னா இந்த லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நான் அந்த யங் சீகல் என்ன பண்ணியிருந்திருக்கோம்னா, அந்த கொஞ்சோண்டு முட்டை ஓடு இருக்கும், அதை வந்து திருப்பி 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 ரிப்பீட்டடாக வந்து அதை நோண்டிகிட்டு இருக்கும். அதுதான் நானும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பைட் ஆர் சூஸ் சம்திங் ரிப்பீட்டட்லி. ட்ராட், ட்ராட்னா என்ன, டு ரன் அட் அ மாடரேட் ஸ்பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ். இது வந்து எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ட்ராட் அட் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாரு ஆத்தர். அதாவது என்னென்னா முன்ன பின்னே நடந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இது லெஜ்ஜிலே நின்றுட்டு இருக்கோம் அந்த யங் சீகல். ப்ரெசிபைஸ், ப்ரெசிபைஸ்னால் என்னென்னா அந்த சரிவு, ஓகேங்களா, கிளிஃப் ஆஃப் மவுண்டன். அந்த சரிவு தான் என்னென்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது. கீழே பார்த்தா அந்த ப்ரெசிபைஸை பார்த்து சரிவை பார்த்து பயந்துட்டு அது வந்து எங்கேயுமே போகாமல் இருந்திருக்கும். வெட்டுனா என்னென்னா டு ஷார்ப்பன், அந்த இது அந்த பீக்கை வந்து ஷார்ப்பன் பண்ணுற இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ப்ரீனிங், ப்ரீனிங்னா என்னென்னா கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். இது எங்கே பார்த்துருந்தப்போனா அவங்க அப்பா வந்து ப்ரீன் பண்ணிட்டு இருந்திருப்பார், அந்த ஃபெதர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பார் அந்த யங் சீகளோட இது அப்பா. இந்த இந்த பிளான்ட்டு பிளெயின் டிவ்லி, பிளெயின் டிவ்லின்னா சேட்லி காலிங் என்ன சேட் வே. அவங்க அந்த யங் சீக்கில் வந்து அப்படியே மோன் பண்ணியிருந்துருக்கோம், அப்படியே ஸ்னோ வாய்ஸில், ஸ்லோ வாய்ஸில் வந்து அவங்க அம்மா வந்து பார்த்து கத்திருக்கோம். அதான் பிளெயின் டிவ்லின்னு யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க, ரொம்ப சேடாக மோன் பண்ணுறது. சூப், சூப்னா அவங்க அம்மா வந்து திடீர்னு என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னா அந்த யங் சீக்கில் வந்து பறந்து அந்த கேஷ் பண்ணுறப்ப அப்படியே வந்து கொஞ்சம் நைஸாக அப்படி மூவ் ஆகி அப்படியே மேலே அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து என்ன, டு மூவ் வெரி குவிக்லி ஈஸிலி த்ரூ தேர். ஸோ அவங்க இந்த யங் சீக்கிள் கேஷ் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மதர் என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிடுவோம். அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெக்கனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்கிங் எ கெஸ்டர் வித் ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்வன் டு அப்ரோச் அஸ் ஃபாலோ. அவங்க ஃபேமிலி எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பெக்கன் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, வா நாங்களாம் எப்படி தண்ணியில் விளாட்றோம், நீ வந்து விளாடு அப்படின்னு வந்து பெக்கன் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அவங்களாம் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. இது தவிர அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு ஒருத்தர் பார்த்துருவோம், யாருமே பார்த்துருவோம்ல லைன் லைனாக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். வாட் டு த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து பயமாக இருக்கும். வாட் இட் பேரண்ட்ஸ் டூ அந்த யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளைனா என்னென்னா, உன்னை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம், ஸ்ட்ரில் பண்ணுவாங்க, ஸ்கோல் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல் ஓல்டு பார்த்தோன்னா எரிங் ஃபிஷ். யங் சீகல் என்ன வச்சுருக்கோன்னா ஓல்ட் மக்கீரல் தான் அது கிட்ட இருக்கும், கொஞ்சம் ட்ரைட் மக்கீரல் தான். வாட் இஸ் த யங் பேர்ட் டூ டு சீக் தி அட்டென்ஷன் ஆஃப் இஸ் பேரண்ட்ஸ், அந்த ஒத்த காலம் நின்று அப்படி கீழே உள்ள ஒரு மாதிரி நடிக்கும். வாட் மே த யங் சீகல் கவர்மெண்ட், வாட் மே த யங் சீகல் கவர்மெண்ட். அவங்க அம்மா எல்லாமே வந்து அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன ஃபிஷ்ஷை வந்து என்னென்னா அப்படி பிச்சுட்டு வீக்கில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை பார்த்துட்டு இது வந்து ரொம்ப மேடாயிரும். வாட் இஸ் திஸ் யங் பேர்ட் அட்டர் ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மேலே மேலே இருக்க பேராகிராஃப் காம்ப்ளிகேஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அவங்க அம்மா வந்து அதை தூக்கிட்டு வந்திருப்பாங்க, அந்த ஃபிஷ்ஷை வந்து அதை சாப்பிட்றதை தூக்கிட்டு வந்திருக்கோம் வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப அப்படி ஸ்க்ரீம் பண்ணோம். இந்த மதர் போர்டு ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் போர்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபர் பண்ண மாட்டாங்க, சும்மா அவங்க சும்மா பக்கத்தில் வந்துட்டு டீஸ் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்தது, அவுட் இஃப் த போர்ட் ஃபீல் மேன் ஸ்டார்டட் ஃப்ளைங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப இதே தான், ஒரு ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் வந்து அப்படியே வந்து கத்த ஆரம்பிச்சிடும், ஜாய்ஃபுல்லாக வந்து கத்த ஆரம்பிச்சிடும். வாட் இஸ் த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டூ வென் ஈ ஸ்டார்ட் ஃப்ளைங்னா, அவங்க வந்து என்னென்ன எல்லாமே ஸ்க்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை லைன் பை லைன் மீனிங்ஸ் பார்த்துட்டோம், ஆத்திரை பற்றியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸில் போட்டுக்கலாம், ஓகேங்களா.